தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள்ங்க உங்களுடைய கனவு வேலை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆப்பிள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாங்க, முக்கியமா அனைத்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஃபீஸும் இல்லாமல் டைரக்டா நீங்க ஆப்பிளோட வெப்சைட்லயே அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இந்த ஜாபை பற்றின மேலும் பல டீட்டெயில்ஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதுக்கெல்லாம் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் அதையும் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்பிள் இந்தியாவில இருந்து கிரியேட்டிவ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க, ஐஎன் கிரியேட்டிவ் அப்படின்னு. இந்த ஜாப் நமக்கு இந்தியாவில தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்லேயுமே இருக்குங்க. நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர்ஸு, ஆப்பிளோட கம்பெனிஸ் இருக்குல்லையே, ஹைதராபாத், பெங்களூர், அந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்கலாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஜாப் அப்படின்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க, போத் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டு ஜாப்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. இதில் ரெண்டு ஜாப்ஸ்னால் எந்த ஜாப் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாப் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 4 ஆகஸ்ட் 2022 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளை என்ன ரோலுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னா, சம்மரியில் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஃபஸ்ட் டைமாக வர்ற கஸ்டமர் வருவாங்க, லாயல் கஸ்டமர்ஸ் வருவாங்க, லாங் டைமாக வந்துகிட்டே இருப்பாங்க, ரெகுலராக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. மோஸ்ட்டாக ஒன்று ரிச்சான பீப்புளாக வருவாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறது, அவங்கள வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு கைட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தாங்க அவங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. பேசிக்காக லைட்டாக மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு ஜாபுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்ச யார் வேணால் அப்ளை பண்ணாங்க. எப்பவுமே ஆப்பிளில் இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே சொன்னது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பிள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அவங்க கேட்கக்கூடிய கீ குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் பேஷன் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் மேனரில், ஹேண்ட்ஸ் ஆஃப் மேனர் அப்படின்னா என்னென்னா, ஒரு டீசெண்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன குரூப்ஸு, மல்டிப்புள் கஸ்டமர்கிட்ட சைமன்டைனிஸில் ஒரே நேரத்தில் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராடக்டோட எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்கிறது, ப்ராடக்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி லைஃப்பில் கிடைக்கும், எவ்வளோ லாங் நல்லா இருக்கும், ஆப்பிள் ப்ராடக்டை நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட மெயின் தாட்ஸ் அண்ட் கான்செப்ட் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களால் ஓனாகவும் ஒர்க் பண்ண முடியும், எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு டீம்லாம் இருக்காது, நீங்கள் செப்பரேட்டாக தனியாக போய் கூட டார்கெட் அச்சீவ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக சொல்லப்போனால் ஆப்பிள் ஸ்டோரோட ஒரு இன்ஸ்ட்ரக்டராக அவங்களை எடுக்க போகிறாங்க. ஆப்பிள் ஸ்டோர் வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மெயின் சிட்டிஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆர் ஃப்ளூயன்ட் இன் த லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி இருக்கணுங்க, இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள், யுவர் ஒர்க் அவர்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் நீட்ஸ், அதாவது உங்களுக்கு டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாம், ஷிஃப்ட் பேசிஸ்லேயும் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கெலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் செல்ஃப் டைரக்டடாகவும் இருக்கணும், ஏன்னா அவங்க டைட் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட் ஷெடியூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டைமில் வந்து கஸ்டமர்ஸ் அவங்கக்கிட்ட டீச் பண்ணவோ இல்லை ஹெல்ப் பண்ணவோ சொன்னாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு சமெட் சிவி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஆப்பிளோட அஃபீஷியல் வெப்சைட் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணுங்கள். எல்லாம் உங்களோட ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஆப்பிள் ஐடி இருக்குன்னா அது இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட இது வரைக்கும் ஆப்பிள் ஐடி இல்லை அப்படின்னா, டோன்ட் ஹாவ் ஆப்பிள் ஐடி, கிரியேட் யுவர்ஸ் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு புதிய ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து இந்த இடத்துல ஒரு நியூ ஆப்பிள் ஐடி கேட்குறாங்க. இது வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கூட நீங்கள் ஆப்பிள் ஐடியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய சிவியை பார்த்துட்டு இது வந்து அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை மெயில் அனுப்புவாங்க.
அந்த ரிப்ளை மெயிலில் உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டு, இன்டர்வியூ டைமிங்கு, இன்டர்வியூ லொக்கேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் போய் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.